Hi friends, welcome to Trailer Mame channel. Pawan Kalyan, saidaram dej nadipula namad samudra ganya anna direct panikira padam da bro. Thank you bro. Idu telungla mattum da july 28th andhi release agudhu anga hit aachina tamil la dubbing aayi varum ana adha nama paaka vendide illa yena adu oru erkanave vinodya sittam nu tamil laye தம்பி ராமையா கூட நடிச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு நம்ம சமுத்திரகனி அண்ணன். 2021ல் ஓடிடியில் வந்தது இந்த படம். பெருசாக ரீச் ஆன மாதிரி தெரில, ஆனால் எனக்கு ஒரு டீசெண்டான காமெடி படத்தை பார்த்த ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அந்த படத்தை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டி டிகிரிலாம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறாரு சமுத்திரகனி அண்ணன். ஏற்கனவே நாடோடிகள், நிமிந்துநில் அப்படி ரெண்டு படத்தையும் தெலுங்கில் உள்ள ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட் பண்ணார். ஆனால் பெருசாக ரீச் ஆகலை. மூணாவது முறையாக ட்ரை பண்ணுறாரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள் ப்ரோ. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாமா? நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அம்பானி மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை. அதுக்காக ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் பிஸியாக ஒர்க் பண்ணுறாரு. அம்மா, தங்கச்சி யார் கூடையும் பேச நேரம் இல்லாமல் ஓடுறாரு. அவ்வளோ எதுக்குங்க, அவரோட லவ்வர்கிட்டயே பேசும்போது டைம் ஆச்சுன்னு தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அந்த புள்ள ஆசையாக முத்தம் கொடுக்க வந்தால் இவர் வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் என்ன டேஸுக்கடா லவ்வு அப்படின்னு பலார்னு செவுட்லேயே ஒரு அறவிடுது. ஹீரோவுக்கு கண்ணும் பழுத்துருது. ஹீரோயினோட கோபமும் நியாயமானது தானே? இருந்தாலும் ஹீரோ திருந்துற மாதிரி தெரியல. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற ஹீரோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு. அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக காலன் வர்றாரு. ஹீரோ அவரோட கை காலில் விழுந்து, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க தெய்வமே, அதுக்குள்ளே என்னோடய பொறுப்புகளை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கெஞ்ச. இது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்ததில்ல, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ட்டு காலதேவனும் அவருக்கு ஒரு 10 நாள் டைமை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்னெல்லாம் பண்ணார், அவரை சுற்றி நடக்கிற அலப்பறைகளும் அடாவடிகளும் தான் படத்தோட கதை. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரப்போகுதுன்னு ஜூலை 28ஆம் தேதி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.